கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேள். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் தாங்க நடக்குது. அதாவது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015, 2016, 2017 அப்படி நம்ம கூட்டிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வாங்க சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாட்டே பார்த்துடலாம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நம்ம அனுப்பியிருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய பெயர் வந்து நீலகண்டன். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இதில் நம்ம சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாமே கற்பனை கலந்த பெயர்கள் தான், எதுவுமே உண்மையான நேம் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் நேமை மாற்றி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நேமை மாற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது சதீஷ் மற்றும் நீலகண்டன், இவங்க ரெண்டு பேருமே ஒரு நெருங்கிய நண்பர்கள். அதாவது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2015 காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க ஊரில் வந்து சதீஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு கூட சொல்லாங்க. பெரிய பணக்காரனா இளம் சொத்து வயல் அப்படின்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் நீலகண்டன் அப்படி கிடையாதுங்க. நீலகண்டனுக்கு வந்து எந்த சொத்து சுகமும் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை மகன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சதீஷுடைய குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கி, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்குள்ளாடி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பத்தோடு வசித்து வரக்கூடியவர் தாங்க சதீஷ். ஆனால் நம்மளுடைய நீலகண்டன் அப்படிங்கிற நபர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரியே ஒரு குடும்ப பேக்ரவுண்டே கிடையாதுன்னு கூட சொல்லுறாங்க. அவங்க அம்மா, அவருடைய தம்பிங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஏழை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஊரில் வந்து வாடகைக்கே இருந்து அப்படியே காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 காலகட்டத்தில் சதீஷுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுதுங்க. சதீஷுக்கும் நீலகண்டனுக்கும் கிட்டத்தட்ட 22 வயசு ஆகுதுங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜாலியான நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுடைய ஊரில் வந்து ஒரு பாவப்பட்ட இன்னொரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணுடைய பெயர் வந்து சந்தியாங்க. அந்த சந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சந்தியாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஏழையான குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நீலகண்டனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இவங்களும் இருக்கிறாங்க. இதனால் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது நீலகண்டன் வந்து அந்த சந்தியா அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் அதே டைமில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் இருக்கிறார் இல்லையா, அவரும் இந்த பொண்ணை காதலிக்கிறாருங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகண்டன் மற்றும் சதீஷ் இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லலை, இது என்னுடைய ஆளாகும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லாமல் ஒரே பெண்ணை ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க லவ் வந்து அப்படியே வளர்ந்துட்டு போகுதுங்க. ஆனால் இது வரைக்கும் ரெண்டு பேருமே சந்தியா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லைங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சந்தியாவுக்கு நல்லாவே தெரியுங்க. கிட்டத்தட்ட காலங்கள் ஓடி போயிருதுங்க, ஒரு வருட காலங்கள் போயிருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் தாங்க அந்த சந்தியா அப்படிங்கிற பெண்ணை வந்து சதீஷ் வந்து கொஞ்சம் டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணுகிட்ட போய் பேசுறது வாங்குறதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த லவ்வை பண்ணுறாருன்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து நீலகண்டனுக்கு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னா, சந்தியாவை சந்திக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இவர் போயிட்டு வர்றாருங்க. யார், சதீஷ். ஆனால் நீலகண்டன் அவருக்கு ஒரு டைம் செட் பண்ணி அந்த பொண்ணை பார்க்க போவாருங்க. ஆனால் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வந்துடுவாருங்க. இப்படி தாங்க நடந்துகிட்டே இருந்திருக்குது இந்த காதல் கதை. அப்படி ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சந்தியாவுக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லாமல் ஆயிருதுங்க. அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் மாதிரியான ஒரு நிலைமையில மாட்டிக்கிடுறாங்க. சதீஷ்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து நல்ல சொத்து சுகம், நல்ல பெரிய ஒரு வசதியான பையன் அப்படின்னு கூட சொல்லுறாங்க. எவ்வளவு காசு வேணாலும் அவங்க வீட்டில் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, இந்த பொண்ணுக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுடைய ஒரு 5 பவுன் சங்கிலியை கொண்டு போய் அந்த பெண்ணுடைய அம்மாட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் இதை போட்டு விடுங்க அவளுக்கு, எனக்கு அவ்வளோ இப்படி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாருங்க. ஏன்ப்பா நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா கிட்ட நேரடியாக ஓப்பனாட்டே சதீஷ் விஷயத்தை சொல்லிடுறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தியாவை நான் வந்து லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்டவுடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுதுங்க. என்ன அப்படின்னா, ஒரே இனத்து மக்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால அவங்களும் பெருசாக அதை நினைக்கிறேங்க.
சரி அவங்களுக்கு விருப்பமா இருந்தா நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களும் வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்க, அதாவது நீலகண்டன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இவரும் என்ன பண்ணிருக்கிறாருனாகி அந்த பெண்ணுக்கு வந்து சுகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மெடிக்கல்ல இருந்து கொஞ்சம் மாத்திரை மருந்துகள்லாம் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணையும் பாக்குறாரு. அங்க போகும்போது அவங்க அம்மா வாசல்ல நின்று, அதாவது சத்யாவுடைய அம்மா வாசல்ல நின்றுட்டு, நீ இங்கெல்லாம் வராதப்பா, அதெல்லாம் சரியில்லை, நீ வேற ஆளு, நாங்க வேற ஆளு, அதெல்லாம் சரியாகாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு கொஞ்சம் வெறுத்தால பேச ஆரம்பிக்கிறாங்க. இதையும் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா சதீஷ் இங்க வந்துட்டு போன விஷயம் வந்து இவருக்கு தெரியாதுங்க, யாருக்கு, நீலகண்டனுக்கு தெரியாது. நீலகண்டன் கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் அப்படி ஓடி போயிருதுன்னு சொல்லாங்க, கிட்டத்தட்ட 2016-17 ஆயிருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துல என்னன்னா அந்த பெண் வந்து நீலகண்டனை பாக்குறதே நிறுத்திடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னாக்கி நீலகண்டன் அங்கங்கேயா போய் நின்று இந்த பொண்ணை பார்ப்பாரு, ஆனா அந்த இடத்துக்குல அந்த பெண் போறதை நிறுத்திடுறாங்க. அப்பவுமே இவருக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருதுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னாக்கி இது யாரு என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. ஏன்னா திடீர்னு இந்த பெண் வந்து இப்படி மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாட்டம் அந்த பெண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இதை வந்து சதீஷ் கிட்ட போய் சொல்லவும் ஆரம்பிக்கிறாருங்க நீலகண்டன். அப்படி அந்த இடத்துல சதீஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. என்ன அப்படின்னா நீலகண்டனும் அந்த பெண்ணை லவ் பண்றது தெரிஞ்சிருக்குது. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி இந்த பெண்ணை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால எப்படியாவது நீலகண்டன் அந்த பெண்ணை நெருங்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதாங்க அவர் பண்றாரு. என்ன இருந்தாலும் உற்ற தோழன், அவன் இப்படி செய்யக்கூடாது, இருந்தாலும் அவர் செய்யறாருங்க. என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னாக்கி எப்படி இல்லாம அந்த பெண்ணுகிட்ட பேசி எடுத்து அந்த பெண்ணை வந்து இவர் பக்கமா வளர்ச்சி வச்சுக்கிட்டுறாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா நீலகண்டன் போக போக என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி மது போதைக்கு அடிமை ஆயிடுறாருங்க. அப்படியே பீடி, சிகரெட்டு, மது போதை, கஞ்சா அப்படின்ட்டு பல விஷயங்கள்ல மாட்டி அந்த நபர் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச வீட்டுல வந்து அப்படியே மரணிச்சிடுறாரு, அதாவது இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன நபரை வந்து 3 நாள் கழிச்ச பிறகுதாங்க அந்த வீட்டுல இருந்து அந்த டெட் பாடி ஆட்டை வெளியெடுத்திருக்காங்க. அதாவது நல்ல அழுகுன நிலைமையில தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அவருடைய அடக்கமும் முடிஞ்சிருங்க, அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல தாங்க அவருடைய உடம்பு அடக்கப்படுது. நீலகண்டனுடைய அடக்கமும் முடிஞ்சிருங்க, கிட்டத்தட்ட 6 நாள் ஆகுதுங்க. இந்த 6வது நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷுடைய வீட்டுலங்க. சதீஷுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க, 18 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த பெண் வந்து வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு தூக்குல தொங்கி இறந்து போயிடுறாங்க. அவங்க எழுதி வச்சிருந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீலகண்டன் அப்படிங்கிற நபரை வந்து இவங்க, அதாவது சதீஷுடைய தங்கச்சி வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கிடவே இல்லை. ஏன்னா சந்தியாவை நான் லவ் பண்றதுனால நான் வந்து இந்த பெண்ணை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. அதீஷுடைய தங்கச்சி கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனா அது அவங்க வந்து இதை ஏற்றுக்கிடவே முடியாம இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நீலகண்டன் இறந்ததுமே இவங்களுக்கு பயங்கரமா மனசு விட்டு போச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது சதீஷுடைய தங்கச்சி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டிலேயே தூக்க மாட்டிட்டு இறந்தும் போயிடுறாங்க. இவங்க இறந்த விஷயம் வந்து அந்த ஊர் ஃபுல்லாவே தெரியுது. தெரிஞ்சாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கி ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டா அப்படின்னு தாங்க நினைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய உடம்பையும் வந்து அவங்க சுடுகாடுங்க, அதாவது இந்த இன சுடுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த இடம் அதுக்கு அவங்களுக்கு அந்த இடம்னு சொல்லி சுடுகாடு வச்சிருப்பாங்க. அப்படி அந்த பெண்ணை வந்து இன்னொரு சுடுகாட்டுலையும் அடக்கவும் பண்ணிடுறாங்க. அப்படி இந்த சம்பவம் அப்படியே முடிஞ்சிருந்துங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலம் ஓடிடுதுங்க, அதாவது 2018ங்க. இந்த 2018ல் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி சதீஷ் மற்றும் சந்தியாங்க ரெண்டு பேருடைய கல்யாணமும் நிச்சயிக்கப்படுது. அப்படி ரெண்டு பேருடைய கல்யாணமும் நடந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து ஒரு 3 மாத காலம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். ஆனால் ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பேச்சு அடிபடுதுங்க. என்ன அப்படின்னாக்கி இந்த பெண் வந்து இன்னும் கர்ப்பமாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு, அதாவது குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபடுதுங்க. இருந்தாலும் 3 மாதம் தானே ஆச்சுது, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கலைங்க. ஒரு 2 மாத காலங்கள் கூட போதுங்க, அது ஒரு 5 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த 5 மாத காலத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளாடியும் பெரிய ஒரு சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி சந்தியா மற்றும் சதீஷுக்குள்ளாடி அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க. பகலில் பார்த்தாலும் சண்டை, நைட்டில் பார்த்தாலும் சண்டைன்னு சொல்லி சண்டைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. அதாவது வீட்டுக்குள்ளாடி கேட்கக்கூடிய அந்த சண்டையோட சத்தம் வந்து கடைசியில் வீட்டை விட்டு வெளியே கேட்கக்கூடிய அளவில் ஆயிடுதுங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னாக்கி இந்த சண்டைக்கே நடுவில் வந்து சில பேச்சுகள் வார்த்தைகள்லாம் வந்து இவங்க உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி உனக்காக தானே நான் செத்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க. நீ யாருக்காக செத்த அப்படின்னு சொல்லியும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை வருதுங்க. இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் பேசுறதையும் கேட்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்துக்கிட்டு எதுக்காக செத்தேன் செத்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஓடிடுதுங்க, அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாத காலம் ஓடிடுது. அப்படி ஒரு நைட்டுங்க ஒரு 12:00 இருக்கும். அந்த நேரத்துக்கு இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருங்க, அதாவது சதீஷுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர், அந்த கேஸ் சிலிண்டரை வந்து யாரோ வந்து ஹாலுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க.
ஏன்னா யாருமே இல்லைங்க, கேஸ் குத்தி ஃபுல்லாகவே தான் இருக்குது, அது காலி கூட ஆகலைங்க, அப்படியே இழுத்து கொண்டு வச்சுருக்காங்க. அதுவும் ஓப்பன் ஆகி தாங்க இருக்குது, அதை வந்து அந்த டியூபோட இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. யாராவது லைட்டோ ஏதாவது போட்டாங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிருங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே நடக்குதுங்க. இந்த சம்பவத்தை வந்து யதார்த்தமாட்டு சதீஷுடைய அப்பா தாங்க பார்க்குறாரு. அவர் டோரை திறந்து, அதாவது அவருடைய பெட்ரூம் டோரை திறந்து வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது அந்த இடத்துல அந்த கேஸ் குத்தி இருக்கிறதையும் பார்க்குறாரு. யாருடா நடு வீட்டில் கொண்டு கேஸ் குத்தியை வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு கிட்டத்தட்ட 1:30 இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே இவங்க வீட்டை சுற்றி தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுக்குள்ளாடி சதீஷுடைய சித்தியுடைய மகன் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. அதனால இவர் கத்துன உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூமை திறந்து அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, இந்த கேஸ் குத்தியை யாரும் எடுத்து வச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திட்டே இருக்கிறாரு, சதீஷுடைய அப்பா. ஆனா அந்த இடத்துல யாருமே நாங்க எதுவும் செய்யல, இது யாரு தூக்கிட்டு வந்தாலும் தெரியல அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. உடனே இவரும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, அந்த கேஸ் குத்தியை மறுபடியும் கொண்டு போய் அந்த கிச்சன்ல கரெக்டாட்டு மாட்டி வச்சிடறாருங்க. எல்லாம் மாட்டி முடிச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அவரும் வந்துடுறாரு. அந்த வீட்டுடைய டோர்கள் எல்லாத்தையும் திறந்து வெளியிலேருந்து காற்று வர்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொஞ்ச நேரம் அங்கே எல்லாருமே ஃப்ரீயாக இருந்து பார்த்துக்கிட்டு தாங்க அந்த வீட்டில் போய் படுத்துருக்குறாங்க. எல்லாருமே தூங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு விடிய காலையில் 4:30 இருக்குங்க. அந்த 4:30 டைமில் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க வீட்டுடைய அந்த கேஸ் குத்தி வந்து வெடிச்சிருதுங்க. எப்படி வெடிச்சது, எங்க வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே நடு காலில் தாங்க வெடிச்சிருது. அப்படி வெடிச்சதுனால என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டோருங்க, அதாவது ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய டோரெல்லாம் உடஞ்சி கேஸ் குத்தி வெளியே வந்து விழுந்துருக்குங்க. இந்த அளவுக்கான ஒரு வெடிப்பு வெடிச்சிருக்குங்க அந்த இடத்துல. ஏதோ யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவமாட்டு நினச்சி தாங்க இவங்க அப்படி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கூட கழியுதுங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டருங்க, அதாவது ஹீட்டர்னாக்கி இந்த பாத்ரூமில் மாட்டியிருப்பாங்க இல்லையா ஹீட்டர், அந்த ஹீட்டர் வெடிக்குதுங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா தாங்க, அதாவது சதீஷுடைய அப்பா தான் அந்த இதுக்குள்ளாடி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க அந்த ஹீட்டர் வெடிக்குதுங்க. வெடித்து அதில் வந்து அவருக்கு சரியான காயம் பட்டுறதுங்க. சதீஷுடைய அப்பாவுடைய தலையில் வந்து பயங்கரமான ஒரு அடின்னு சொல்லலாம். அப்படி அந்த இது சம்பவம் நடந்து முடியுதுங்க. சதீஷுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து காலையில் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே போகும்போதே அங்கே நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்களுடைய காலில் அடிபடுதுங்க. அதாவது ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு வந்த நபர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னாக்கி, சதீஷுடைய அம்மாவுடைய காலில் வந்து அந்த பைக்கை அடிச்சிடுறாரு. இப்படி அவங்க வீட்டுக்குள்ளாடி நிறைய சம்பவங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த சித்தப்பா பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு பேருமே மாறி மாறி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு பயங்கர ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டே அடித்து வெளியே வரட்டியிருக்கிறாங்க இவங்க சதீஷுடைய அப்பா. இப்படியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளாடி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதுங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேருடைய அந்த சண்டை வந்து தீரவே இல்லைங்க. நைட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளாடி இவங்க பயங்கரமாக சண்டை போடுறது வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க சதீஷ் மற்றும் சந்தியா. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இவங்க நைட்டு சண்டை போட போட ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வருதுங்க. அதாவது சதீஷுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து வெளியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க பேசும்போது எப்போவுமே, நீ எதுக்கு செத்த, நான் அதுக்கு தான் செத்தேன், நீ இதுக்கு செத்தியா அதுக்கு செத்தியா, இப்படி இந்த செத்தேன் செத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி பேசுவாங்க. இதை கேட்டவுடனே தாங்க இவருக்கு கொஞ்சம் டவுட் ஆயிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க சித்தப்பா பெரியப்பா, அதாவது சதீஷுடைய குடும்பங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவங்களை எல்லாரையுமே வீட்டுக்கு வர வைக்கிறாருங்க. அதாவது சுற்றி இருக்காங்க அவ்வளோவருமே, அவ்வளோ வரையும் வீட்டில் வர வைக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல, இவங்க எப்போ பார்த்தாலும் செத்தேன் செத்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க உயிரோட தானே இருக்கிறாங்க ரெண்டு பேரும், அதுக்கப்புறம் ஏன் அப்படி பேசுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சதீஷுடைய அப்பா வந்து கேள்வி மேலே கேள்வி அடுக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக அந்த ஊர் அம்மன் கோயிலில் வந்து பாட்டு பாடக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்க, அதாவது அம்மன் பாட்டுகளை வந்து ரொம்ப தத்ரூபமாக பாடுவார், அவரை போய் பார்க்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷுடைய சித்தப்பா. அப்படி பார்த்து அவரையும் கையோட கூட்டிட்டு வர்றாருங்க. அவர் வந்து இந்த கோடாங்கியோ இல்லை மாந்திரிகரோ கிடையாதுங்க, அம்மனுடைய பாடல்களை வந்து அப்படி தத்ரூபமாக பாடுவாருங்க. அப்படி பாடும்போது அங்கே இருக்கக்கூடிய சாமிகள்லாம் ஆடுறது வழக்கங்க. அதனால அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அவரை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுதுங்க. அது என்ன சக்தி ஏது அப்படிங்கிறது தெரியலைங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாருனாக்கி, அவருக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்கள் அங்கே பண்ணுறாருங்க. வீட்டுடைய 4 மூலை பக்கத்துலேயும் வந்து வெற்றிலை வைக்க சொல்கிறாருங்க. அதுக்கு மேலே ஒரு முட்டை, ஒரு எலுமிச்சம்பழம், அதை சுற்றி வந்து கற்பூரம் வைக்க சொல்கிறாருங்க. அதாவது அதுக்கு மேலே இந்த 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்பூரம் அணையாத அளவுக்கு நீங்கள் பார்த்து தீயை வச்சுக்கிட்டே இருக்கணும், அதாவது கற்பூரத்தை வச்சு எரிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நான் இங்கே பாட்டு பாடுவேன், அந்த பாட்டுடைய இதில் வந்து அந்த ஆன்மங்கிருந்து ஓடிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முனியப்பர் சாமிக்கு நீங்கள் சில பல படையல்கள்லாம் போட்டு அங்கே போன பிறகு தான், அதாவது அந்த கோயிலுக்கு போன பிறகு தான் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும், அல்லாமல் எனக்கு வேறு எதுவும் செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மன் பாட்டு பாடக்கூடிய அந்த நபரும் சொல்லிடுறாருங்க.
சரின்னு சொல்லி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரியே செட் பண்றாங்க. அந்த நேரத்துக்கு அவரு அந்த வீட்டுக்குள்ளாடி, அதாவது அந்த ஹால்ல நின்றுகிட்டு அந்த அம்மனுடைய பாடல்களை அப்படி ஒவ்வொன்றா பாட ஆரம்பிக்கிறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, யாரு சதீஷ் மற்றும் சந்தியா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த சண்டையை டக்குன்னு நிறுத்திடுறாங்க. இந்த பாட்டு சத்தம் வீட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த சத்தம் அப்படியே நிக்குதுங்க. நின்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, ரெண்டு பேருமே அலற ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா கத்துறாங்க. அந்த ஊருக்கே கேட்டிருக்குங்க, அவங்க ரெண்டு பேரும் கத்துனது அந்த மாதிரி பயங்கரமா கத்தி அலறி அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் உடச்சி தள்ளிடுறாங்க. அந்த கட்டில வரைக்கும் உடைச்சிருக்காங்க, ஃபேனு கிளை போட்டு உடைச்சிருக்காங்க, இருக்கக்கூடிய அந்த பீரோ அது இதுன்னு சொல்லி கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சி ஒரு புயல் அடிச்சுட்டு போனது மாதிரியான அந்த ரூமுடைய காட்சி இருந்தது அப்படின்னு கூட சொன்னாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, இவர் பாட்டு பாடி முடியும் போது அந்த இடத்துல அந்த சத்தமும் அப்படியே நிக்குதுங்க. உடனே கதவை திறக்க சொல்றாருங்க. இவங்க தான் சவுட்டி தான் திறந்திருக்காங்க, ஏன்னா உள் பக்கம் லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிதிச்சு தாங்க அந்த கதவை ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளேயும் போறாங்க. அப்படி உள்ள போய் பார்க்கும்போது சதீஷ் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்லாபுங்க, ஸ்லாபுன்னு சொன்னா இந்த ஏழடி மட்டத்துல ஒரு ஸ்லாப் இருக்குங்க, அந்த ஸ்லாப்ல வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு வந்து சுய நினைவே இல்லைங்க. அவருடைய தலை மண்டையெல்லாம் அங்கங்கே இருந்து ரத்தங்கள் வர ஆரம்பிக்குதுங்க. ஆனா சந்தியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தியா தரையில அப்படி படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு உடம்புல வந்து, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, உடம்புல நகக்கீரல்கள் நிறைய இருக்குதுங்க. இதை எல்லாத்தையுமே அவங்க அப்படியே தத்ரூபமாட்டு கவனிக்கிறாங்க. கவனிச்ச மட்டும் இல்லை, ரெண்டு குழந்தைகளையும் வெளியே தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்த அந்த சாமி பாட்டு பாடக்கூடியவரும் சொல்லிடுறாருங்க. உடனே இவங்க ரெண்டு பேரையும் மெல்ல மாட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அங்க வெளியே கொண்டு வந்து இவங்களுக்கு தண்ணியெல்லாம் தொளிச்சிருக்காங்க. அப்படி எல்லாமே கிளியர் பண்ண பிறகுதாங்க அவங்க சுய நினைவுக்கே வர்றாங்க. அப்படி சதீஷ் மற்றும் சந்தியா சுய நினைவுக்கு வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வந்து இப்படி ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாதுங்க. நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாங்க சந்தியா கேட்டிருக்காங்க. உடனே உனக்கு தாமா கல்யாணம் ஆயிடுச்சுமா, அவனு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு என்ன நடக்குதுங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியவே தெரியாது கல்யாணம் ஆனது அப்படின்னு மட்டும் அந்த பெண் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல சதீஷ் வந்து கொஞ்சம் குழப்பத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் எதுவுமே பேசுறீங்க. அவரும் சொல்றாரு, எனக்கு கல்யாணம் நடந்த வரைக்கும் தான் எனக்கு நினைவு இருக்குது, ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவே இல்லை இப்ப வரைக்கும். அதாவது அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியலைங்க. சரி, உடனே நாளைக்கு காலையில நீங்க அந்த காட்டு முனியப்பன் கோயிலுக்கு வந்து நீங்க கண்டிப்பா போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமி பாட்டு பாடக்கூடிய நபரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த வீட்டை சுத்தி ஒரு கெட்டு வச்சிருந்தாருங்க. அதாவது அந்த சாமி பாட்டு பாடினவர் வந்து கற்பூரம் ஏற்றி வைக்க சொன்னார் இல்லையா, அங்க ஒரு நாலு முட்டைகள் எலுமிச்சம்பழம் வெற்றிலை எல்லாம் வச்சிருந்தது இல்லையா, அதை எல்லாத்தையுமே அவர் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அங்கிருந்து எல்லாத்தையுமே உடச்சி ஒதுக்கி விட்டுட்டு என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னாக்கி, இந்த கெட்டு வந்து 24 மணிக்கூர் இருக்கும், நீங்க நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும், அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேலதான் அதை கெட்டி இருக்கிறாரு, நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த கெட்டு இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு உள்ளாடி நீங்க அந்த காட்டு முனியப்பன் கோயிலுக்கு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னாக்கி, மறுநாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்ச உடனே இந்த நபர்கள் எல்லாருமே, அதாவது இவங்க குடும்பமாட்டே சேர்ந்துடுறாங்க, இவங்க குடும்பமாட்டே சேர்ந்து அந்த கோவிலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு காட்டு பாதைக்குள்ளாடி, அதாவது ஒரு காட்டுக்கு உள்ளாடி தாங்க அந்த கோவில் அமையப்பட்டிருக்குது. அங்க என்னெல்லாம் சாமி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 64 மாடர்ன் சாமிகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கருப்பண்ண சாமி, ஐயனார், அரியப்பர் சாமி, இப்படி நிறைய சாமிகள் அங்கே இருக்குங்க. அங்கே வந்து ஒரு வருஷத்தில் ஒருக்கா தாங்க குடை கொடுப்பாங்களாம், அதாவது திருவிழா எடுக்கிறது வருஷத்தில் ஒருக்கா தாங்க. ஆனால் இடைப்பட்ட நாட்களில் வந்து அந்த கோயிலுக்கு எந்த ஒரு விசேஷமும் கிடையாதுங்க. அதாவது இடையில அந்த வெள்ளிச்செவ்வாய் நாட்களில் கூட ஒரு விளக்கு கூட கொளுத்த மாட்டாங்க, அந்த ஏரியாவுக்கே போக மாட்டாங்களாம், அந்த கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போதே அந்த கோவிலை சேர்ந்த பூசாரியும் உடனே பார்த்துடுறாங்க. பார்த்து அந்த கோயிலுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே பண்ணிடுறோம், எல்லா சாதனங்களும் நாங்கள் வாங்கிடுறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோம்னா அந்த கோவில் பூசாரி வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்குறாரு. கிட்டத்தட்ட எல்லா சாமிகளுக்கும் தேவையான விஷயங்களை வாங்கிக்கிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அன்னைக்கு சாயங்காலங்க கிட்டத்தட்ட அங்கே பூஜைகள் கொடுக்கப்படுதுங்க. அந்த பூசாரிக்கு உடம்புல தாங்க அந்த கருப்பண்ண சாமி தாங்க முதல்ல வர்றாரு. அவர் வந்து இறங்கி அவருடைய உடம்புல பயங்கரமாக ஆடுறாருங்க. அப்படி பயங்கரமாக ஆடிக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, அந்த சதீஷுடைய அப்பாவை கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போ தாங்க அங்கே நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சதீஷ் மற்றும் சந்தியாவை கிட்ட கொண்டு விட்டுக்கிட்டு, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எதனால் நடக்குது அப்படின்னு தெரியல, யாரோ இவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டு போயிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5-6 மாதமாக இருந்திருக்குது, எங்களுக்கு தெரியவே செய்யலை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாருங்க சதீஷுடைய அப்பா. ஆனால் அந்த இடத்துல பயங்கரமாக சிரிக்கிறாருங்க கருப்பசாமி. கருப்பசாமி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாருமே கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. என்ன அப்படின்னாக்கி சதீஷ் வந்து ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவருங்க. இந்த கருப்பசாமியா அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் அப்படி கெதி கலங்கி நிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி சிரிச்சுக்கிட்டே அந்த பையனை வர சொல்றாருங்க, அதாவது சதீஷை வர சொல்றாருங்க. சதீஷ்கிட்ட இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. சதீஷு கிட்ட வந்துடுறாரு. சதீஷ் கிட்ட வந்த உடனே அவர் ஆட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஆடின உடனே அங்க வந்து பேசுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி சாச்சால் இவருடைய உற்ற தோழனான அந்த நீலகண்டன் தாங்க பேசுறாரு. அந்த நீலகண்டன் வந்த உடனே இப்படி விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய காதலியை வந்து அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான், அதுக்கு பல விஷயங்கள் அவன் செய்திருக்கான், என்னையே கொன்னுட்டான் அப்படின்லாம் சொல்லுதுங்க. அந்த இடத்துல சதீஷுடைய அப்பா கேட்கிறாருங்க, நீ வந்து தன்னை தானே தானே செத்து போன, அதாவது நிறைய தண்ணி அடிச்சிருக்கிற, கஞ்சா அடிச்சிருக்கிற, நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிட்டு இருந்த, அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள போய் எதுக்கு விழுந்து நீ செத்த அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாருங்க. உடனே கருப்பசாமி, நீ நிறுத்து, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நீலகண்டன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கி, என்னை கொன்னது இவன் தான், அதாவது சதீஷ் தான் என்ன கொன்னது, அவனால தான் நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நீ கொஞ்சம் விலகி நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தியாவை இங்கே வர சொல்றாங்க. சந்தியா வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. சந்தியாவுடைய உடம்புல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கி சதீஷுடைய தங்கச்சிங்க, அவங்களுடைய ஆன்மா தாங்க அவ பிடிச்சிருக்குது. உடனே கேட்குறாங்க, நீ எதி எதுக்கு இவ்வளோ பிடிச்சி வச்சிருக்க, அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தாங்க சொல்லுது. என்ன அப்படின்னாக்கி, நான் நீலகண்டனை நான் லவ் பண்ணேன், நீலகண்டன் சந்தியாவை லவ் பண்ணான், எங்கள் அண்ணன் வந்து அதாவது சந்தியாவை கல்யாணமே பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு போயிட்டான், ஆனால் என்ன நடந்தது அப்படின்னாக்கி நீலகண்டன் செத்துட்டான், எனக்கு நீலகண்டம் வேணாம் அதனால நானும் செத்துட்டேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுன அடுத்த செகண்டே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகண்டனுடைய ஆன்மா வந்து சதீஷை பிடிச்சிருதுங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தியா கூட வாழ்றதுக்காக. ஆனா அதே நேரத்துல சந்தியாவுடைய உடம்புல சதீஷுடைய தங்கச்சியுடைய ஆன்மா ஏறி பிடிச்சிருதுங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகண்டனுக்கு கூட வாழணும் அப்படின்னு சொல்லி. இதனால தாங்க அங்க ஒரு சண்டையே நடந்துகிட்டே இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை கிடையாதுங்க. அதாவது இந்த சைடில் வந்து சதீஷுடைய தங்கச்சியுடைய ஆன்மா அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்குது, இந்த சைடில் சதீஷுக்கு மேலே வந்து நீலகண்டனுடைய ஆன்மா இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே இணை சேர முடியாதுங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க வீட்டுக்குள்ளாடி நடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு ஆன்மாக்களும். அந்த சண்டை முத்தி போக தாங்க இவங்க பிடிபடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து, அதாவது சதீஷுடைய தங்கையுடைய ஆன்மா வந்து அந்த இடத்துல சொல்லுதுங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கருப்பண்ணசாமி கக்கப்பக்கன்னு சிரிக்கிறாருங்க, பயங்கரமா சிரிக்கிறாரு. என்ன அப்படின்னாக்கி, செத்து போனதுக்கு இவன் காரணம்னு சொல்றான், அந்த பெண் செத்ததுக்கு அந்த நீலகண்டன் காரணம் அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள உருட்டல் மிரட்டலா இருக்கிறத பார்த்துக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அதுக்கு பிறகுதாங்க இந்த ரெண்டு ஆன்மாக்களையும் கொஞ்சம் விலகி நில்லுங்க, நான் சதீஷுக்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, இந்த சதீஷை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லு, அதாவது நீலகண்டனை நீ எப்படி கொன்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த நேரத்தில் தாங்க சதீஷ் அரண்டு போறாரு. என்ன அப்படின்னாக்கி, அவருக்கு இதை பத்தி தெரியாத மாதிரி, அவர் ரொம்ப வெளிக்கு வெளி தெரியாம வச்சிருந்த ஒரு ரகசியம் வந்து அந்த இடத்துல வெளிப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீ இப்ப சொல்றியா இல்லை நான் சொல்ல வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பசாமியும் கேட்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல சதீஷ் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சந்தியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையிலே நீலகண்டனை தாங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா மூலியம் மட்டும் தாங்க இவர் செயின் மோதிரம் வாட்சின்னு சொல்லிக்கிட்டு தேவையான பொருட்களை கொடுத்து அந்த பெண்ணுடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாருன்னு கூட சொல்லிருக்காங்க. நீலகண்டன் அவங்க வீட்டுக்கு, அதாவது சந்தியாவுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து இந்த பெண்ணை பார்க்கறதுக்கே தவிர்த்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது கூட இதனால தாங்க. இந்த பையனை, அதாவது சதீஷுக்கு எப்படியாவது தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கணும், நீலகண்டனை விரட்டி விட்டுறணும். ஏன்னா நீலகண்டன் வந்து ஏழைங்க, சதீஷ் வந்து பணக்காரன் அப்படிங்கிறதுனால தாங்க அவங்க அம்மா அப்படி யோசிச்சிருக்காங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கி, இந்த சதீஷுங்கிற நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரை அணுகியிருக்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படின்னு கூட சொல்லுறாங்க. அந்த ஆள்கிட்ட அணுகி இவனை எப்படியாவது கொன்னுறணும், அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நீலகண்டனை, நீலகண்டனை எப்படியாவது கொன்னுறணும், அவரை கொன்னுட்டேன் அப்படின்னா எனக்கு சந்தியா கிடைச்சிருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கி, அந்த அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பாலடைஞ்ச வீட்டில் வந்து ஒரு முனி இருக்குங்க. அந்த முனிக்கு சில பல படையல்களை நைட்டு 12 மணிக்கு மேலே போய் நம்ம போடணும், போட்டு அந்த முனிக்கிட்ட அந்த விஷயத்தை நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதுவே நீலகண்டனை கொன்னுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகரும் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த சம்பவத்தை கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொலைகளை பண்ணிட்டோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்ச சதீஷ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கி, அந்த மாந்திரிகருடைய துணையோட அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கும் போகிறாருங்க. அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு போய் நைட்டு 12 மணிக்கு ஒரு பெரிய படையல்கள்லாம் போடுறாங்க. போட்டது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான விஷயத்த அங்கே சொல்லிட்டும் வந்துடுறாங்க, அதாவது நீலகண்டன் இறந்துடணும்.
அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த பெண் அதாவது சந்தியா வந்து தனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா அதே மாதிரி தாங்க அங்க சம்பவம் நடந்திருக்கு. அந்த முனி வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகண்டனை பின்தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குங்க. கரெக்டா அது சமயம் பார்த்து அவரை வந்து கொலையும் செய்திருச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அங்க கொண்டு போய் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போய் அது அந்த இடத்துல நீலகண்டனை சோழி முடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடந்திருக்கு அதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அதுக்கு பிறகு வந்திருக்கிறாரு எங்க சந்தியாவை பாக்குறதுக்கு. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனா தன்னுடைய தங்கை வந்து இந்த மாதிரி நீலகண்டனை லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து சதீஷுக்கு தெரியாதுங்க. அதனால தங்கை இறந்த விஷயம் வந்து அவருக்கு மனதளவில் ஒரு பாதிப்பை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லுறாங்க. நீலகண்டனுடைய அந்த மரணத்தை வந்து அப்படி மூடி மறைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லுறாங்க. இப்படிதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதனால தான் அந்த ஆன்மா இவங்களை பிடிச்சிருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு காதல் சூழ்நிலையில தான் இந்த சம்பவமே நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல கருப்பசாமி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாருங்க. சதீஷுடைய வாக்கு மூலம் அதுக்கு பிறகு அங்கே வந்து ஆடின அந்த ரெண்டு பேய்களுடைய அதாவது நீலகண்டன் மற்றும் சதீஷுடைய தங்கச்சிங்க இவங்க ரெண்டு பேருடைய ஆன்மாவும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு எல்லாம் சரி இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி என்னதான் இருந்தாலும் அவங்க இப்போ வாழாததுக்கு போகிறாங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனி அவங்க வாழ வேண்டிய பிள்ளைகள். அவங்களுக்கு இடையில வந்து நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கருப்பசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி இவங்க ரெண்டு பேருடைய தலைமுடியும் ஒரு ஆணியில் சுற்றுறாருங்க. அதாவது நீலகண்டனுடைய ஆன்மாவையும் அதீஷுடைய தங்கச்சியுடைய ஆன்மாவையும் இவங்க ரெண்டு ஆன்மாவையும் முடியல அதாவது தலைமுடி இருக்குது இல்லையா அதை கட் பண்ணி அதை வந்து ஆணியில சுத்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துல அடிச்சு வச்சிடுறாங்க. அதாவது அந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு புளிய மரம் அப்படின்னு கூட சொல்லுறாங்க. அந்த புளிய மரத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆணிக்கு மேல இருக்குது. அதையும் அவர் பார்த்துருக்கிறாருங்க. இப்படி ஆணி அடிச்சு முடிச்ச பிறகு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கி வருஷந்தோறும் அதாவது வருடம் தவறாம நீங்க இந்த கோயிலுக்கு வரணும். அது மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது பல வேண்டுதல்கள்லாம் இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அந்த சாமி இதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரியான வேண்டுதல்களை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும், அப்படி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க அந்த புளிய மரத்துக்கு கோவிலில் வந்து திருவிழா எடுக்கும்போது அந்த புளிய மரத்துக்கு ரெண்டு சேவல் கொண்டு தலையை வெட்டணும். அதாவது ஒரு கருஞ்சேவல் ஒரு சிவப்பு சேவலுங்க. இந்த ரெண்டு சேவ கோழிகளையும் கொண்டு வந்து நீங்கள் வலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கருப்பசாமி சொல்லிடுறாருங்க. அதுக்கு பிறகுதாங்க இவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய வெளிச்சமே வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு பிறகு இவங்க இப்ப லைஃப்ல நல்லா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வருடம் மறக்காம இவங்க அந்த கோவில் குடக்கி இந்த மாதிரியான பலி ஆடு பதி கோழி பதி இதெல்லாம் கொடுத்து எடுத்தாங்க. இப்பவும் நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஆன்மாவில் எனக்கு இது வரைக்கும் அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சதீஷ் அனுப்பி தந்திருந்தாரு. சதீஷுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.